हाय फ्रेंड्स वेलकम टू मद्रास उलगम नान उंगल कौसल्या कन्नन इन्नैक्कु नाम செய்ய போற ரெசிபி குடம்புளி ரசம் இந்த குடம்புளி எப்படி ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணோம் அப்படிங்கறத பாத்துடலாம் அப்புறம் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன பாத்துங்க குடம்புளி வந்து ஒரு மூணு அளவுக்கு இது இந்த மூணு அளவு எடுத்தாவே நாலு பேருக்கு தேவையான ரசம் வந்துரும் இது வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சுடு தண்ணியில ஊற வச்சிட்டு அதை நல்லா ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை கீழே விட்டுறணும் விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்தி கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு அப்புறம் கரைச்சி எடுத்துக்கணும் இல்லை நம்ம பூண்டு தக்காளி இதெல்லாம் அரைக்கும்போது மிளகு சீரகெல்லாம் அரைக்கும்போது அதையும் அப்படியே வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவுக்கு ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு பெரிய பூண்டு ஒரு பெரிய தக்காளி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு நாலு வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு கிள்ளி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இனி ரசம் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் கேஸ்ல கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்ச உடனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் காஞ்ச உடனே கொஞ்சமா கடுகு போடுங்க இப்ப கடுகு பொரிஞ்சிடுச்சு பொரியும் போது இந்த வரமிளகாவை போட்டு கொஞ்சம் வதக்கிங்க வதக்கின உடனே நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த மிக்சரை வந்து இதில ஊத்திக்கோங்க ஊத்திட்டு இதில மஞ்சப்பொடியும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிட்ட உடனே ஒரு அஞ்சு சொட்டுக்கு லெமன் விடுங்க லெமன் விட்டு கலக்கிடுங்க இந்த குடம்புளி ரசம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது தோர்ப்பு சுவையோடவும் கொஞ்சம் லைட்டா புளிப்பு சுவையோடவும் இருக்கும் இந்த குடம்புளி ரசம் வந்து நம்ம காலையில சாப்பிடும்போது கொஞ்சம் தோர்ப்பு சுவையோட தான் இருக்கும் இதே மதியம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா புளிப்பு சுவையோட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இது கொதி வர ஆரம்பிக்கும் டைம்ல நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதை ஆட் பண்ணி விட்டுருங்க இப்ப கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்மோட குடம்புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இனி சர்வ் பண்ணிடலாம் நம்மோட சூப்பரான குடம்புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு அந்த கரசல் அரைக்கும் போது நீங்க மிக்ஸில போட்டு அரைக்கிறதா இருந்தா அந்த புளியையும் சேர்த்து வச்சு கொஞ்சம் அரைச்சு எடுத்துங்க கொஞ்சம் குறக்குறவா அரைச்சு எடுத்துங்க அப்படி இல்ல அமில வச்சு அரைக்கிறதா இருந்தா கொஞ்சம் மைய அரைச்சிருங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்